எந்த விஷயத்துக்காக நீங்கள் தேடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவீங்க. அதுக்கான அறிவு ஆற்றல்களும் உங்களுக்கு திறமைகளும் உருவாகும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் போல் உங்கள் வாழ்க்கை அமையும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து மீன ராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக மீன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, சில நேரங்களில் பிடிவாத குணங்களும் இருக்கும். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் வந்து அந்த கோயில் சிறப்பு, இந்த கோயில் சிறப்பு, அதை காட்டில் இது பெருசு, அதை காட்டில் இதை பெருசுன்னு தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க, ஏன்னா மோட்ச ராசிங்கிற சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மீன ராசிக்கு இப்போ வந்து இப்போ விரய சனியாக 12 இடத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பாராத செலவினங்கள், வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் வரும் என்றாலும் கூட உங்களுக்கு 2 இடத்தில் சனி, அதாவது நீசமாகிற வீட்டில் குரு போய் உட்கார்றாரு. அப்படி குரு போய் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இழப்புகளை இவர் வந்து சரி பண்ணுவார். அப்படி வரும்போது இந்த 4 வரையிலும் உங்களுக்கு இழப்பீடுகள் இருக்காது. அந்த 4 அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பையும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ தெளிவான ஒரு பொருளாதார மேம்பாடு அடைகிறதுக்கு இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, அப்போ பார்க்குற இடம் சிறப்பு. 11 இடத்தை பார்க்கும் பொழுது சனியால் வரக்கூடிய விரயங்கள் எல்லாம் 11 இடத்தில் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு தானே. அப்படி குருவே வந்து உங்களுக்கு அந்த 11 இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் குரு வந்து நீசமாகிற இடம். அப்போ நீசமாகிற இடத்தை ஒரு நீசன் அந்த 12 கீழே உட்கார்ந்துருக்கக்கூடியவன் நீசமாகக்கூடிய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற வரையிலையும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து அவர் நீசமாகிற வீட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. அதிகமாக ஆன்மீக டூர் போவீங்க, நிறைய ஆன்மீகத்தை பற்றிய விஷயங்களெல்லாம் புதுசு புதுசாக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தேடல்களுக்கு உரிய காலமாக இந்த காலம் அமையும். ஏன்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் தேடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு உருவாகும். இப்போ ஆன்மீகத்தில் நீங்கள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆன்மீக குருக்களாக இருக்கக்கூடிய ஆன்மீக ஆசான்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வந்து ரிஷப ராசிக்கு வந்து குரு போகும்போது அங்கே வந்து நிறைய இது மாதிரியான அனுபவமுள்ள ஒரு தேர்ச்சி பெற்ற தெளிவானவங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுவீங்க, ஆன்மீகத்தில் புதுசு புதுசாக நிறையா விஷயங்களை தெளிவு பண்ணிக்கிங்க. இதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். சரி, சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சுய தொழில் பண்ணுறதில் நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்ட காலமெல்லாம் இப்போ மறைஞ்சு ஓரளவுக்கு அதை விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் அமைய ஆரம்பிக்கும். அதே போல் 7 இடத்தை குரு பார்க்குறாரு 5 அப்புறம். அப்போ இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த 7 பார்வையை குரு பார்க்கறத மூலமாக, 7 இடத்தை குரு பார்க்கறது மூலமாக உங்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் அமையும். அல்லது ஒரு சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். இது மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அமையுது. பொதுவாக பெண்கள் வீட்டில், நம்ம குடும்பத்திலே ஒரு பெண்கள் இருக்காங்க, உங்களுடைய புத்திரிகைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த மெர்ச்சூராகி அந்த சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். ஏன்னா வந்து குரு வீட்டில் வந்து செவ்வாய் உட்காரும்போது அந்த 7 இடத்தை பார்ப்பார். 7 இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சந்திரன் பயணிக்கும்போது அந்த மாதிரியான சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது குறிப்பாக இசைக்கலைத்துறையில் இருக்கிறவங்க, இசையில் ஆர்வம் இருக்கிறவங்க, இசைக்கலைத்துறையில் இருக்கிறவங்க பாடல்களை வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து
அந்த இசைக்கலைத்துறையில் ரொம்ப மேம்பாடு அடைகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அது குறிப்பாக அந்த மிருதங்கம், கீபோர்டு இது மாதிரி அந்த புதிய தொழில்நுட்பத்தினால் உருவாக்கக்கூடிய அந்த இதுகளெல்லாம் வந்து மிருதங்கத்தையே அடிக்காமல் மிருதங்கத்தினுடைய வாசிப்புகளை ரொம்ப திறமையாக அடித்து அதன் மூலமாக பேர் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த இசைக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. அதனால் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு புத ஏழாம் அதிபதியாக இருக்கிறவர் புதன், அந்த தொழில்நுட்பங்களை பற்றி அறிவாற்றல்களை கொடுக்குறவர் உங்கள் ராசிக்கே வந்து இந்த பங்குனி மாதம் வந்து உட்கார போகிறாரு. அப்படி உட்காரும்போது இன்னும் நல்லா சிறப்பாக வளர்ச்சிகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் இது வரைக்கும் இருந்தது, இனிமேல் அது வந்து தொடராமல் ரொம்ப எளிமையாக மற்றவங்களோட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. அது மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அமையும். விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களில் நிறையா காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவீங்க. அதுக்கான அறிவு ஆற்றல்களும் உங்களுக்கு திறமைகளும் உருவாகும், அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுது, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இப்போ வந்து நம்ம வந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்காகவும் வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வி படிக்கிறதுக்காகவும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அந்த வெளிநாடுகள் சென்று படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணிக்குவீங்க. ஏன்னா விரயசனி காலங்களில் வந்து சுப காரியங்களுக்காக செலவழித்தீங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரியான சுப காரியங்கள், வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த விரயசனி காலம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். முதலீடுகளை மலட்டுத்துறை மலட்டு விஷயங்களாக முதலீடு பண்ணுங்கள். மலட்டு விஷயம் அப்படின்னா என்னென்னா அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதை காட்டிலும் முதலீடு போடுறதன் மூலமாக அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்க ஆசைப்பட்றீங்க, வாங்கி வைங்க. அந்த ஆடம்பரமான பொருட்களை வந்து மிக குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. அப்படி வரும்போது அந்த குறைந்த விலையில் உள்ளதை தரமானது தானா என்றதை தெளிவு படுத்திக்கிட்டு அதை வாங்கி வைங்க, இன்னும் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. வெளிநாடுகள் பயணம் செல்வதற்கான சூழ்நிலைகள்லாம் அமையுது. தாராளமாக வெளிநாடு போயிட்டு வாங்க. எங்கே போனாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டே வாங்க. அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மருத்துவ செலவுகளை தவிர்க்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உணவு கட்டுப்பாடுகளோட எல்லா விஷயத்துலேயும் ஒரு முறையான உணவு பரிமாற்றங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது சுப்பிரமணியரையும் ஏதாவது ஒரு அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அம்பாள்னு சொன்னால் காமாட்சி, மீனாட்சி, பரமேஸ்வரி இது மாதிரி ஏதாவது ஒரு அம்பாளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தை செல்லில் போட்டு காது குளிர கேளுங்க. லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்க கேட்க இந்த மீனராசிக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து சிறப்பாக இருப்பீங்க. இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது, அது நம்ம ராசி பலனில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த தேவி மகாத்மியத்தில் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா அந்த ஸ்லோகத்தை காது குளிர கேட்டு அம்பாளை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சுப்பீங்க. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் போல் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள், சிகப்பு, பச்சை இந்த மூன்று நிறமும் அதிர்ஷ்ட நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு வரும்போது மூன்றாம் எண், அஞ்சாம் எண், ஒன்பதாம் எண் இந்த மூன்றுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இந்த எண்ணில் நம்பரில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை
பரிமாறிக்கிங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, வளமாக வாழ்வீங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.